பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களை வந்து மத்திய அரசு வந்து புறக்கணிக்க தான் சொல்லியிருந்தாங்க. மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு அவங்க புறக்கணிக்கிறாங்க மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணுங்க. தமிழகத்தில் கடுமையான வறட்சி நிலவுகிறது, விவசாயம் பொய்த்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தமிழக விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தலைநகர் புதுதில்லியில் தமிழக விவசாயிகள் ஏற்கனவே ஒரு கட்ட போராட்டத்தை, தொடர் போராட்டத்தை நடத்தினார்கள், பல்வேறு வடிவங்களில் நடத்தினார்கள். தற்போது 2ஆம் கட்டமாக 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராடி வருகின்றனர். அவருடைய முக்கியமான கோரிக்கை கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், போதிய வறட்சி நிவாரணம் அளிக்க வேண்டும், குடிநீர் ஆதாரங்களை பெருக்குவதற்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் மத்திய அரசு அது குறித்து கெஞ்சித்தும் கவலைப்படவில்லை, அதற்காக எந்த முனைப்பையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. வறட்சி நிவாரணமும் போதிய அளவில் ஒதுக்கப்படவில்லை. தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்திற்கு 39,500 கோடி வறட்சி நிவாரணம் தேவை என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். ஆனால் இவர்கள் வெறும் 1780 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆக இப்படி தமிழகத்தை வஞ்சிக்கிற போக்கு, புறக்கணிக்கிற போக்கு தொடர்கிறது. காவிரி நீர் பிரச்சனையானாலும் சரி, முல்லை பெரியாறு அணை சிக்கலானாலும் சரி, தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கச்சத்தீவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையிலும் தமிழக மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு இதுவரையில் மேற்கொண்டதில்லை. இப்போது நாம் நீட் தேர்வை விளக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அனைத்து கட்சியினரும், ஆளும் கட்சி, எதிர்கட்சி உள்ளிட்ட எல்லா கட்சியினரும் வலியுறுத்தியும் கூட மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை இதுவரையில் தெளிவுபடுத்தவில்லை, முடியும் முடியாது என்று கூட சொல்லவில்லை. ஆக இதுவே தமிழர்களை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழக அரசை மத்திய அரசு எந்த அளவுக்கு அலட்சிப்படுத்துகிறது என்பதற்கு ஒரு சான்றாகும். இப்போ தமிழகத்தில் இப்போ இருக்க பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்கள் பக்கபலமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அவர் காட்டும் நெருக்கம் வந்து எதிர்கால கூட்டணிக்கு அச்சாரமாக, திமுக விடுதலை சிறுத்தை கூட்டணிக்கு அச்சாரமாக மக்கள் எடுத்துக்கொள்ளலாம். பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்களின் தாயார் படத்திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகிற போது 2 தலைவர்கள் எனக்கு முன்னதாக உரையாற்றினார்கள். அவர்கள் என்ஆர் தனபாலன் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் மந்திரியாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நானும் அதை வழிமொழிகிறேன் என்று என்னுடைய உரையின் போது குறிப்பிட்டேன். எனக்கு பின்னர் நிறைவுரையாற்ற வந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் திரு முக ஸ்டாலின் அவர்கள் இதை மேற்கோள் காட்டி இப்படியெல்லாம் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட தோழர்கள் இங்கே பேசினார்கள், அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நீங்களெல்லாம் எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய உரையில் சுட்டிக்காட்டினார். ஆக இதனை நாம் ஒரு அரசியல் கூட்டணிக்கான அச்சாரம் என்று பார்க்க தேவையில்லை. அந்த கேள்விக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் அவர் குறிப்பிட்டார், திருமாவளவன் மட்டும் அந்த கேள்வியை அல்லது அந்த வேண்டுகோளை வைக்கவில்லை. எனக்கு முன்னர் பேராயர் எஸ்ரா சர்க்குணம், திரு தேவநாதன் போன்றவர்கள் அந்த கருத்தை முன்மொழிந்தார்கள். ஆக அதை நான் வழிமொழிகிறேன் என்று சொன்னதன் அடிப்படையில் அந்த கருத்தை அவர் கூறியிருக்கிறார். ஆனாலும் கூட அதில் அரசியல் நோக்கம் இல்லை என்று முற்றிலும் கூறிவிட முடியாது. ஜனநாயக சக்திகள் அனைவரும் விடுதலை சிறுத்தைகள் தான் என்று அவர் குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டுமே அழைக்கவில்லை. ஜனநாயக சக்திகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஜனநாயக சக்திகள் பக்கபலமாக இருந்தால் இது நடைமுறைக்கு சாத்தியப்படும் என்ற பொருளில் சொன்னார் என்று தான் நான் புரிந்து கொண்டேன். ஆகவே தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் அல்லது சில ஆண்டுகள் இருக்கின்றன. இப்போதே அதை நாம் ஒரு யூகமாக சொல்ல முடியாது. பொதுவாக தலித் மக்களுக்காக வந்து தலித் அமைப்புகளே போராட வேண்டிய ஒரு நிலை உள்ளது. இப்போ திவ்ய பாரதி போன்ற சிலர் போராட
அதை வந்து போராடினா அதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, தலித் அமைப்புகள் எப்படி பார்க்குறாங்க? திவ்ய பாரதிக்காக, திவ்ய பாரதி போன்ற சிலர் தலித் மக்களுக்காக தலித் அமைப்புகளே போராட வேண்டிய நிலை தான் இருக்குது. இப்போ திவ்ய பாரதி போன்ற சிலர் போராடினா அதை வந்து எப்படி பார்க்குறாங்க? தனிப்பட்ட ஆட்கள் போராடி அவங்க வந்து தலித்துகளுக்காக போராடினாங்களா? இல்லை, இந்த தலித் அமைப்புகள்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பக்கம் ஒரு படம் எடுத்துச்சு, ஆவணப்படம். அது எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கிருஷ்ணசாமி அவங்களுடைய குரூப்ல உள்ளவங்க வந்து அந்த பொண்ணோட நம்பர் வந்து ஷேரிங் விட்டு ரொம்ப வல்கரா சித்தரிச்சுலாம் பண்ணாங்க. அந்த மாதிரி உள்ளதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க தலித்து கிடையாது, அவங்க தலித்து. நீங்கள் உங்கள் கேள்வி எந்த பொருளில் வருதுங்க எனக்கு அது தெரியாது. அவங்கள அதான் தலித் இல்லை, அவங்க அதாவது தலித் மக்களுக்காக தலித் அமைப்புகள் மட்டுமே போராட வேண்டிய நிலை இருக்குது. இப்போ திவ்ய பாரதி போன்ற சில அந்த கக்கூஸ் ஆவணப்படம் எடுத்தாங்க, அவங்கெல்லாம் போராடினா அந்த மக்கள் எதிர்ப்பு அந்த மாதிரி நிலைமைகள். இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் தலித் அல்லாதவர்கள் தலித்துகளுக்காக குரல் கொடுக்கக்கூடாது என்றோ, தலித்துகள் மட்டும்தான் தலித்துகளுக்காக போராட வேண்டும் என்றோ ஒரு நிலைப்பாட்டை கொண்டதில்லை. தலித் மக்களுக்காக அனைத்து ஜனநாயக சக்திகளும் போராட வேண்டும், அப்போதுதான் இந்த பிரச்சனைக்கே ஒரு தீர்வு காண முடியும். எங்கள் பிரச்சனையை நாங்களே பேசிக்கொள்கிறோம் என்பது ஒரு ஜனநாயக முறையிலான அரசியலாக இருக்க முடியாது. யாரும் சரி, ஒடுக்கப்பட்டவர்கள், பின்தங்கியவர்கள், விளிம்புநிலை சமூகத்தை சார்ந்த யாரும் அவரவர் பிரச்சனையை அவரவர்கள் பேசட்டும், அவரவர் பிரச்சனைகளுக்கு அவரவர்கள் போராடட்டும் என்கிற அணுகுமுறை ஜனநாயக அணுகுமுறையாக இருக்காது. எனவே திவ்ய பாரதி தலித் மக்களின் பிரச்சனைகளை மையப்படுத்தி பல நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கிறார், ஆவணப்படத்தை எடுத்திருக்கிறார், பல போராட்டங்களில் முன்னின்றிருக்கிறார் என்கிறபோது அதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. ஆனால் அவருக்கு சில நெருக்கடிகளை ஆட்சியாளர்கள் அல்லது தலித் அமைப்பை சார்ந்தவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரியது. அரசுக்கு எதிராக அது திருமுருகன் காந்தி உட்பட சில வந்து குண்டா சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க, அவர் உட்பட சிலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர் போராட்டத்தின் போது வந்து இந்த மாதிரி போராட்டங்களை தான் முன்னெடுக்கிறது தான் எதிர்கட்சிகள் அப்படின்னு திருமுருகன் காந்தி ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இயக்கங்களும் நடிகர்களும் மாத்திரம்தான் மத்திய அரசுக்கு எதிராக வலுவாக குரல் கொடுக்குற மாதிரி, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு எதிராக குரல் கொடுக்குற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய எதிர்கட்சிகள் என்ன நிலைப்பாடு கொண்டிருக்காங்க? தமிழகத்தில் உள்ள எதிர்கட்சிகள் என்று சொன்னால் திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமிய அமைப்புகள், இவை அனைத்தும் மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன, மாநில அரசுகளின் போக்குகளையும் கண்டித்து கொண்டிருக்கின்றன. சட்டபூர்வமாக ஜனநாயகபூர்வமாக அனுமதிக்கிற பல போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். திருமுருகன் காந்தி போன்ற பல தோழர்கள், சட்ட மாணவி, பல்கலைக்கழக மாணவி வளர்மதி, இவர்களெல்லாம் தமிழுக்காக, தமிழ் உணர்வு, தமிழ் மக்களுக்காக, கதிராமங்கலம் பிரச்சினைக்காக குரல் கொடுக்கிறார்கள் என்றவுடன் தமிழக அரசு அவர்களை கைது செய்து, பொய் வழக்கில் கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்துவது மிக கடுமையான ஒரு எதேச்சதிகார போக்கு. இதனை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது. முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் பலியான தோழர்களுக்காக, பொதுமக்களுக்காக மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்திய மே 17 மற்றும் தமிழர் விடுதலை கட்சியைச் சார்ந்த தோழர்களை குண்டர் சட்டத்தில் தமிழக அரசு சிறைப்படுத்தியிருப்பது மத்திய அரசின் நெருக்கடியால்தான் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு எதேச்சதிகாரமான போக்கை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது. தமிழகத்தில் உள்ள எதிர்கட்சிகள் பலவும் இந்த பிரச்சனையை கண்டித்திருக்கின்றன. சமையல் எரிவாயுக்கான மானியம் ரத்து, அப்போ மத்திய உணவு பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு, அப்புறம் இந்த ரேஷன் பொருட்களுக்கு வந்து மக்களுடைய வருமான கணக்கெடுப்பு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்குது? தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் என்பது மேலோட்டமாக பார்க்கிற போது சரி என்று தோன்றும். ஆனால் இது உலக வர்த்தக நிறுவனத்தோடு இந்திய அரசு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு சட்டமாகும். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க வேண்டும் என்பதுதான் இந்திய அரசின்
முதன்மையான பொருளாதார கொள்கையாக இருக்கிறது. பன்னாட்டு நிறுவனங்களை இங்கே வேரூன்றி செய்வது, அந்நிய முதலீடுகளை கொண்டு வந்து குவிப்பது, அதன் மூலம் இந்திய அரசு பொருளாதாரத்தில் வலிமை பெற்ற ஒரு வல்லரசு என்ற சாதனையை நிகழ்த்துவது, இதுதான் இன்றைக்கு இந்திய ஆட்சியாளர்களின் நோக்கமாக இருக்கிறது. இதனால் சிறு வணிகங்களை எல்லாம் பாதிக்க செய்யக்கூடிய வகையில் இந்திய அரசின் பொருளாதார நடவடிக்கைகளும் நிலைப்பாடுகளும் உள்ளன. இன்றைக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதன் அடிப்படையில் பொது விநியோக திட்டத்தை முற்றிலும் ஒழித்து கட்டுவது என்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 1,00,000 ரூபாய்க்கு மேலாக ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு ரேஷன் கடைகளில் பொருள்கள் வழங்கப்பட மாட்டாது. 3 அறைகளை கொண்ட வீடு வைத்திருப்பவர்களுக்கு ரேஷன் கடைகளில் பொருள் இல்லை. கார் ஏசி வைத்திருப்பவர்களுக்கு இல்லை. வருமான வரி தொழில் வரி செலுத்துவோருக்கு இல்லை. இப்படி சில வரையறைகளை கொண்டு வந்து அந்த இலவச உணவுப் பொருள் மற்றும் மானிய விலையில் மளிகை பொருள் ஆகியவற்றை படிப்படியாக குறைத்து அந்த பயன்பெறுபவர்களின் எண்ணிக்கையை மிகவும் சொற்பமாக்கி பொது விநியோக திட்டத்தை இல்லாமல் அழித்துவிட வேண்டும் என்பதுதான் இந்திய அரசாங்கத்தின் நோக்கம். அப்போதுதான் பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே வணிகம் செய்ய முடியும், அவர்களால் லாபம் ஈட்ட முடியும். ஆகவே இந்த நடைமுறை என்பது வெகுமக்களுக்கு விரோதமானது, சொந்த தேசத்தின் மக்களுக்கு எதிரானது. உலக வர்த்தக நிறுவனத்தோடு இவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிற ஒப்பந்தத்திற்காக, அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எழுந்துள்ள நெருக்கடிக்காக இந்திய அரசு இதையெல்லாம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறது. இந்தியாவில் உள்ள எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இதனை கடுமையாக எதிர்க்க வேண்டும். பொது விநியோக திட்டம்தான் இன்றைக்கு ஏழை எளிய அடித்தட்டு மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஒரு உண்மையான உணவு பாதுகாப்பை அதுதான் வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் என்கிற பெயரால் பொது விநியோக திட்டத்தை முற்றிலும் அழித்தொழிக்கிற முயற்சியை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து எதிர்த்து போராடி அதை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். தமிழகத்தில் ஆங்காங்கே இந்த ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆணவ படுகொலைகள் கூட ஜாதி மோதல்களும் நடந்துகிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் இதற்கு என்ன தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்குது. காலம் காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற வன்கொடுமை இது. சாதியின் பெயரால் சேரிகளை தாக்குவது, தீ வைப்பது, சொத்துக்களை சூறையாடுவது, பெண்களை மானவங்கப்படுத்துவது, இளைஞர்களை கட்டி வைத்து அடித்து வதை செய்வது, படுகொலைகள் செய்வது போன்ற பல வன்கொடுமைகள் நெடுங்காலமாக அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இப்போதும் இது தொடர்கிறது. ஆனால் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது ஊடகம் என்பது வலிமை பெற்றிருக்கிற காரணத்தால் இந்த வன்கொடுமைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வருகின்றன. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு குரூரமான, மனிதநேயம் இல்லாத, காட்டுமிராண்டித்தனமான, பைத்தியக்காரத்தனமான வன்முறை விரியாட்டங்களை, சாதி வெறியர்களின் போக்குகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற ஒரு கட்சி மட்டுமே எதிர்த்து போராடி வீழ்த்திவிட முடியாது. தமிழகத்திலும் இந்திய அளவிலும் உள்ள அனைத்து புரட்சிகர சக்திகளும், ஜனநாயக சக்திகளும், மதசார்பற்ற சக்திகளும் இந்த களத்தில் போராடுவதற்கு முன்வர வேண்டும். பல முனைகளிலிருந்தும் இதனை எதிர்த்து போராட வேண்டும், தொடர்ந்து போராட வேண்டும். இன்னும் சில தலைமுறைகளுக்கு கூட போராட வேண்டிய நிலை இருக்கலாம், அதுவரையில் போராட வேண்டும். அப்படி தொடர்ந்து சமரசமின்றி போராடுவதன் மூலம்தான் சாதி ஒழிப்பை நாம் நிறைவேற்ற முடியும், இந்த சாதி வன்கொடுமைகளையும் தடுக்க முடியும். தலித்துகளுக்கு எதிராக பாமக திண்ணை பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சொல்லியிருந்தீங்க. பாமகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கருத்து மோதல்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். இது சம்பந்தமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோட நேரடியாக நீங்கள் அந்த பிரச்சனையை சரி செய்ய இதுவரைக்கும் பேசியிருக்கீங்களா? கடந்த காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு களத்தில் இணைந்து செயலாற்றியிருக்கிறோம். 2 கட்சிகளுக்கும் இடையிலே முரண்பாடுகள் மோதல்கள் வருகிற போது
இருதரப்பினரும் அமர்ந்து பேசி சமரசத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதனால் சமூக நல்லிணக்கமும் ஓரளவுக்கு இருந்தது, மேலிருந்தது. ஆனால் தற்போது தம்முடைய அரசியல் ரீதியான வீழ்ச்சியிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக, சரிந்து போன வாக்கு வங்கியை மீண்டும் வென்றெடுப்பதற்காக தலித் வெறுப்பை ஒரு அரசியல் உத்தியாக கையிலெடுத்திருக்கிறார் ராமதாஸ். இது மிகவும் ஆபத்தானது. அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் மீதும், குறிப்பாக என் மீதும் அபாண்டமான பழிகளை சுமத்தி சாதி வெறியர்களுக்கு தீனி போடக்கூடிய வகையில், என்னுடைய உயிருக்கே உடை வைக்கக்கூடிய வகையில் மிக மோசமான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் மீண்டும் அரசியல் ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ அவரோடு சமரசம் செய்து கொள்ள அல்லது ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள எந்த வாய்ப்பும் இல்லை. தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் குண்டாஸ் சட்டம் வந்து, குண்டாஸ் கைது செய்யப்படுறவங்கள ஒரு சில வருடங்களுக்கு முன்னே வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க, இப்போது குண்டாஸில் கைது பண்ணுறவங்கள வேறு மாதிரி பார்க்குறாங்க, கைது செய்யப்பட்டவங்கள. விடுதலை சிறுத்தை கட்சி எப்படி பார்க்குறாங்க? இல்லை, குண்டர்தடுப்பு காவல் என்பது சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது ஏவப்பட வேண்டிய ஒன்று. கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர், கஞ்சா போன்ற போதைப்பொருள் கடத்தல் விற்பனை போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர், விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட வெகுமக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது பாய வேண்டிய, ஏவப்பட வேண்டிய ஒரு சட்டம். ஆனால் காவல்துறையினர் அல்லது ஆட்சியாளர்கள் தங்களுடைய அரசியல் எதிரிகளுக்கு எதிராக இதை பயன்படுத்துகிறார்கள், தமிழ் உணர்வாளர்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள், சமூக மாற்றத்தை விரும்புகிற புரட்சிகர ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக இதனை ஏவுகிறார்கள். இது மிகவும் ஆபத்தான ஒன்று. ஆகவே குண்டர்தடுப்பு காவல் அல்லது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் நடவடிக்கை, இவையெல்லாம் உண்மையான சமூக விரோதிகளுக்கு எதிராக, தேச விரோதிகளுக்கு எதிராக, தேசிய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிப்பவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படவில்லை. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு இந்த சட்டங்கள் ஆளுங்கட்சியினரின் தூண்டுதலால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதுதான் வேதனைக்குரியதாகும்.